ஹரியோ அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் இலக்கணத்தை கற்றோம் அல்லவா? இந்த வகுப்பில் நாம் அன்னித் தமிழே என்ற பாடத்தை பற்றி பார்ப்போம். வாருங்கள். இப்பாடத்தில் தமிழ் மொழியின் சிறப்பையும் அதன் பெருமையையும் பற்றி பார்ப்போம். இப்பாடலின் ஆசிரியர் திரு நா காமராசன். இவர் 1942 ஆண்டு தேனி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் பிறந்தவர். பெற்றோர் நாச்சிமுத்து, லட்சுமி, அம்மா. சிறப்புகள்: தமிழ் புது கவிதையின் முன்னோடி, திரைப்பட பாடலாசிரியரும் ஆவார். இவர் பல திரைப்படங்களுக்கும் பாடல் இயற்றியுள்ளார். திரு எம்ஜிஆர் அவர்களால் தான் இவர் திரைத்துறைக்கு வந்தார். இவர் பல நூல்களை இயற்றியுள்ளார். கருப்பு மலர்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள், மலையும் ஜீவ நதிகளும், சுதந்திர தினத்தில் ஒரு கைதியின் டைரி, ஆப்பிள் கனவு, பெரியார் காவியம், காட்டு குரத்தி, பொம்மை பாடகி, சூரியகாந்தி, கிருக்கள், அந்த வேப்ப மரங்கள், பட்டத்து யானை, சிகரத்தில் உறங்கும் நதிகள், ஞானத்தே போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். மேலும் கலைமாமணி விருது, சிறந்த பாடலாசிரியர் விருது, பாரதிதாசன் விருது போன்ற பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறார். சிறு வயதிலேயே பல பேச்சு போட்டியிலும் கலந்து கொண்டவர். தமிழ் மொழி பற்றி பல கவிஞர்கள் பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பாரதியார் தமிழை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்றார். ஏன் தெரியுமா? பாரதியாருக்கு பல மொழிகள் தெரியும், ஆனா தமிழ் தெரியாது. தமிழை பிழை இல்லாம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் தமிழ் மொழியோட வளமும் அதன் சிறப்பும் அவருக்கு தெரிஞ்சது. அதனாலதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப நம்ம கவிஞர் என்ன சொல்றான்னு பார்ப்போமா? அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இன்னொரு தரம் படிக்கிறேன். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னை என்றால் தாய், ஆவி என்றால் உயிர். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட எனக்கு தாயாக விளங்குவது தமிழ் மொழி. ஆதலால் தமிழை அன்னைக்கு நிகராக, தாய்க்கு நிகராக கருதுவதால் அன்னை தமிழே என்கிறார். ஆவி கலந்தவளே என்றால் என் உயிரில் கலந்தவளே என்ன பொருள்? என்னை வளர்ப்பவளே என்றால் தமிழ் மொழி பேசி கேட்டு தமிழோடு வளர்ந்ததலால் என்னை வளர்ப்பவளேன்னு சொல்றார். என்னில் வளர்பவளே என்றால் தமிழ் மொழி இவரோடு சேர்ந்து நாளும் நாளும் வளர்ந்து கொண்டே வருகிறதாம். ஏனென்றால் தமிழ் மொழி பழமையான மொழி மட்டுமல்ல, புதுமையான மொழி என்பதால் நான் வளர வளர நீயும் வளர்ந்து கொண்டே வருகிறாய் என்று கூறுகிறார். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். நான் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தேன் தெரியுமா? உன் வளர்ச்சியை, உன் புதுமையை, உன்னுடைய செம்மையை, உன் இளமையை, உன் இனிமையை புகழ்வதற்காகத்தான் பிறந்தேன்னு சொல்ற. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே அப்படின்னா என்ன தெரியுமா? தமிழை படிக்க படிக்க நாம் புது புது சொற்களை கத்துக்கலாம். எப்படி தெரியுமா? நம்ம தமிழ் மொழியில தான் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. இந்த கருத்தை தான்
நம்ம கவிஞரும் சொல்றார். எடுத்துக்காட்டாக மா என்றால் நமக்கெல்லாம் மாமரம் தானே தெரியும். மா என்ற எழுத்திற்கு பல பொருள் இருக்கு. பெரிய, திருமகள், அழகு, அறிவு, வண்டு, வயல்னு நிறைய பொருள் இருக்கு. அப்போ இந்த ஒரு எழுத்தை வச்சு பல பொருள் கொண்ட கவிதையை எழுதலாம் இல்லையா? அதனாலதான் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே அப்படின்னு சொல்றார். சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, தமிழ் சிறப்பான மொழி அப்படின்னு ஒரே சொல்லல உன்னோட புகழை என்னால கூற முடியாது. ஏன்னா தமிழோட சிறப்பையும் பெருமையையும் நம்ம ஒரு நாள்ல ஒரே நாள்ல கண்டிப்பா சொல்ல முடியுமா? முடியாதுதானே. ஏன்னா தமிழ் நூல்களில் உள்ள கருத்துக்கள் வேற எந்த மொழியிலையும் இல்லை. உலகில் பல மொழிகள் இருந்தாலும் பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் திகழ்வது நம்ம மொழி. நம்ம மொழியில தான் நீதி நூல்கள், காப்பியங்கள், புராணங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் நம்ம கவிஞர் உன்னோட புகழை சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்றார். இப்ப புரிஞ்சுதா இப்பாடலின் பொருள்? இந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடம் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.